இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாவார் கெடுக்கும் தகைமையவர் அப்படின்னு ஒரு குறளுங்க. நம்மளை வந்து அறிவுரை சொல்லி திருத்தக்கூடிய ஒரு மனிதரை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பெற்றா போதும். ஒரு நல்ல மென்டார், நம்ம தப்புன்னா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டார் நம்ம லைஃப்ல இருந்தா போதும், அது போதும். அப்படிப்பட்டவங்களை யாருங்க இந்த வாழ்க்கையில வந்து கெடுக்க முடியும்? அது சில நேரங்களில் அந்த மென்டார் அப்பாவா இருப்பாங்க, இல்ல அம்மாவா இருப்பாங்க, இல்ல அண்ணனா இருப்பாங்க. இப்படி பாருடி நீ போறது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையுடைய கணவனா கூட இருக்கலாம். இல்ல ஒரு தங்க பாப்பா இங்க பாரு பாப்பா, நம்ம இப்படி இருக்கக்கூடாது பாப்பா, இப்படிதான் இருக்கணும் பாப்பான்னு சொல்லக்கூடிய அண்ணனா இருக்கலாம். இல்லைன்னா எப்போதும் உன்னையே நினைச்சு வாழ்ற அம்மாவா இருக்கலாம், இல்ல உன்னுடைய நண்பனா இருக்கலாம். நான் பெரியார் அப்படின்னு சொன்னா பெரியார் தான், பெரியவங்க தான் அப்படின்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். நம்ம மேல அக்கறை இருக்கக்கூடிய, நம்மளை வழி நடத்தக்கூடிய சிந்தனை உடைய, திறமை உடைய, அனுபவம் உடைய யாராக இருந்தாலும் அவங்க பெரியவங்க தான். சரியா? அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம கூட இருந்தா வாழ்க்கையில நம்மளை யாருங்க கெடுக்கும், யாராலையும் கெடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவுகளை சம்பாதிச்சு வைக்கணும் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம்.